பொதிகை நேயர்களுக்கு இனிய வணக்கம். ஹிதாசி ஸ்யான் மிதாசி ஸ்யாத் கால போஜனம் ஜிதேந்திரேஹ பஷ்யான் ரோக ரோகான் பகூன் கஷ்டான் புத்திமான் விஷமாசனாத். அதாவது உணவு உட்கொள்வதில் நம்ம சாப்பிட்ற உணவு அளவானதா, நல்லதா, ஆரோக்கியமானதா, தேவையானதை எடுத்துட்டு தேவையற்றதை நீக்கக்கூடியவன் தான் புத்திமான் அப்படின்னு சொல்கிறது தான். டைம் சியாத் கால போஜனம் டைமிங் ஃபுட், ஹிதாசி நல்ல உணவு, ப்ராப்பர் குவான்டிட்டி, ப்ராப்பர் ஃபுட். நம்ம ஒரு நல்ல வைஸ் பர்சன், ஒரு நல்ல ஆரோக்கியமான நல்ல புத்தி உள்ளவன் என்ன பண்ணுவான்னா, நல்ல உணவுகளாக தேர்ந்தெடுத்து தேவையற்றதை ஒதுக்கி, ஜிதேந்திரிய கண்ட்ரோல் ஆஃப் சென்சஸ், இதை சாப்பிடக்கூடாதுன்னா அதை சாப்பிடக்கூடாது, அது கண்ணுக்கு முன்னாடி வச்சாலும் சரி வாய்க்கு பக்கத்தில் வச்சாலும் சரி சாப்பிடக்கூடாது. அப்போ யார் ஒருவர் தேவையற்றதை ஒதுக்கி தேவையான நல்ல விஷயங்களை தகுந்த நேரத்தில், டைமிங் ஃபுட்டு, நல்ல ஃபுட்டு தான் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு காலையிலேருந்து வெறும் வயிறோடு இருந்து மத்தியானம் 3 மணிக்கு சாப்பிட்டோம்னா அது நல்ல ஃபுட் ஆகுமா? ஆகாது. ஏன்னா எம்டி ஸ்டொமக் ஆகிடுது. ரொம்ப நேரம் எம்டியாக இருக்கும்போது வாயு அதிகமாகிடுது, நம்மளுக்கு நிறைய கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்ஸ், கேசியஸ் அப்டாமன், ஆத்மானம், ஆட்டோபம் சொல்லிட்டு வயிறு உப்புசம், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும். அப்போ இந்த மாதிரி எல்லாம் தடுக்கணும் அப்படின்னா நல்ல உணவை டைமிங் ஃபுட், இப்போ காலையிலேயே ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தியாக ஒரு பொங்கல் சாப்பிட்ற, நம்ம தென் தமிழகத்தில் பார்த்திங்கன்னா நல்லா பொங்கல் சாப்பிட்ற வழக்கம் இருக்கும். என்னென்னு கேட்டிங்கன்னா பொங்கல் வந்து லெஸ் குவான்டிட்டியாக இருந்தாலும் அது வந்து நல்ல ரிச் கலோரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நல்லதாக கொஞ்சமாக அளவான குவான்டிட்டியாக நல்லதாக சாப்பிடணும். அதுக்காகத்தான் இப்படி சொல்லி வச்சாங்க, யார் ஒருத்தர் புத்திமானோ அவங்க அளவான குவான்டிட்டியாக நல்ல உணவை தேவையற்றதை ஒதுக்கி சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நம்ம உடம்பில் தேவையற்றதை ஒதுக்கி தேவையானதை எடுத்துங்கும்போது எதெல்லாம் தேவையானது, எது ரொம்ப அவசியமானது, உடம்புக்கு எது ரொம்ப அவசியம், எது குறைஞ்சா உடம்பு உடனே நம்மளுடைய உடம்பு சோர்வை காட்டும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, உடம்புல ரத்தம் குறைஞ்சிடுச்சுன்னா இமீடியட்டாக ஜென்ரல் டெபிலிட்டி, உடல் சோர்வு வந்துடும். அப்போ ரத்தம் குறைஞ்சா உடல் சோர்வு வர்றத உடனே நம்ம சரிப்படுத்தணும் அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா, பேரிச்சம்பழங்களை நம்ம எடுத்துக்கலாம். இன்றைக்கி பேரிச்சம்பழத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பேரிச்சம்பழங்களுக்கு நம்மளுக்கு நல்லா தெரியும், கஜூர்னு சொல்லுவோம். பேரிச்சம்பழங்கள் வந்து ரொம்ப ரத்தத்தை உற்பத்தி செய்யக்கூடிய தன்மை உண்டு. அதுக்கு அனீமிக்காக இருக்கும்போது பேரிச்சம்பழங்கள் ரொம்ப உதவியாக இருக்கும், ரத்த அணுக்களை ரொம்ப உற்பத்தி செய்து கொடுக்கும். பேரிச்சம்பழங்கள் பார்த்திங்கன்னா வாத பித்த சாமகம், வாதத்தையும் பித்தத்தையும் குறைக்கக்கூடியது. பல்யம் ஸ்ட்ரென்த்து, ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணுறது, இமீடியட்டாக ஸ்ட்ரென்த் நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். பேரிச்சம்பழங்கள் வந்து இம்யூன் பூஸ்டர்னு சொல்லலாம், எதிர்ப்பு சக்தியை உண்டு பண்ணக்கூடிய, ஒரு நல்ல இம்யூனை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய தன்மை பேரிச்சம்பழங்களுக்கு உண்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ் ரிலீவிங், அது ஃபிசிக்கலாக நம்மளுடைய மென்டல் ஸ்ட்ரெஸ், ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையும் வந்து நம்மளுக்கு ரிலீவ் பண்ணி கொடுக்கும். அனீமிக்காக இருக்கும்போது பேரிச்சம்பழங்கள் ரொம்ப உதவியாக இருக்கும், ரத்தத்தை விருத்தி பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி ஆண்களுக்கு விந்தணுக்களை அதிகப்படுத்தி கொடுக்கும். இப்போ இந்த பேரிச்சம்பழங்களை வந்து ரெகுலராக எடுக்கும்போது என்னாகுதுன்னா நம்மளுக்கு வெயிட் கெயின் ஆகுது, அதாவது உடம்பு வலுவூட்டப்பட்டு அதனுடைய எடை கூடுது, உடம்பினுடைய எடை கூடுது. அப்போ ரொம்ப அனீமிக்காக ஜென்ரலாக டெபிலிட்டியாக உடல் சோர்ந்து வலுவிழந்து இருக்கிறவங்கெல்லாம் வந்து பேரிச்சம்பழங்களை தினமுமே 2-6 பழங்கள் வரைக்கும் தொடர்ச்சியாக எடுத்துக்கலாம். இப்போ இந்த பேரிச்சம்பழங்கள் என்னென்ன இருக்குன்னா, கார்போஹைட்ரேட் ரிச்சாக இருக்குது, அயன் ரிச்சாக இருக்குது, பொட்டாசியம், மேங்கனீஸ், நிறைய சத்துக்கள் அதிகமாக இருக்குது. அதில் இதுதான் இல்லை அப்படின்னு இல்லை, நிறைய சத்துக்கள் அதிகமாக இருக்குது. இப்போது பிளட் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிறதுனால பிளட் சர்க்குலேஷன் ப்ராப்பராக இருக்கும்போது நம்ம எப்படி இருப்போம், மூளை சோர்வடையாது, ரத்தம் நல்லா ரத்தோட்டம் நல்லா இருந்தால் என்னாகும், பிரெயின் நல்லா ஆக்டிவாக இருக்கும். ஸோ நம்ம நினைவாற்றல் நல்லாயிருக்கும், நல்ல தேஜஸாக இருக்கும். பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருந்தாலே நம்மளுடைய கண் பார்வை நல்லாயிருக்கும், ருச்சியின்மையே போக்கக்கூடியது. இப்போ பேரிச்சம்பழம் ரெகுலராக எடுத்துட்டோம்னா சிலருக்கு டேஸ்ட்டே தெரியாது, டேஸ்ட்லெஸ்னஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ அவங்களுக்கு இந்த பேரிச்சம்பழங்கள் சாப்பிடும்போது டேஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும், அவங்களுக்கு சுவை தெரிய ஆரம்பிக்கும், ருச்சியின்மை போய் சுவை தெரிய ஆரம்பிக்கும் பேரிச்சம்பழங்கள். அதுக்கப்புறம் மாதுளம்பழத்தினுடைய விதைகள், அதுக்கப்புறம் புளியம்பழம் இருக்கு இல்லையா, புளி, அது கூட கூஸ்பெரி நம்மளுடைய பெரிய நெல்லிக்காய், இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி
அதை நீர் ட்ரிங்காகவும் பண்ணிக்கலாம், மேக்ஸிமம் பேஸ்டாகவும். ஒரு இவ்வளோ பெருசு ஒரு நெல்லிக்காய் அளவு வந்து, அதாவது 40 to 50 ml ஒரு தண்ணியாட்ட கொடுத்தீங்கன்னா 40 to 50 ml போதும், இல்லைன்னா இவ்வளோ பெரிய உருண்டையாக கொடுக்கலாம். அந்த அளவுக்கு தொடர்ச்சியாக தினமும் காலை மாலைன்னு கொஞ்ச நாள் கொடுத்துட்டு வர வர என்னாகும்னா, அதிகப்படியாக மது அருந்தி அவங்களுக்கு லிவரோ நம்மளுடைய ஸ்ப்ளீனோ எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு இல்லையா, சைடு எஃபெக்ட்ஸ் நிறையா வந்திருக்கும் இல்லையா, அது கொஞ்சம் கொஞ்சமாக போகும், ரத்த விருத்தி அடைஞ்சு அந்த ஆர்கன்ஸ் ரொம்ப ஸ்ட்ரென்த் ஆகும். ஸோ இந்த பேரிச்சம்பழத்துலேருந்து நம்மளுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு செயல்பாடுன்னா நம்ம இதை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக காஃப், ரொம்ப காஃப் இருந்துகிட்டே இருந்து தொண்டையெல்லாம் புண்ணாகி அப்படியே வர வர வரன்னு தொண்டை ஹோயஸ்னஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, தொண்டை குத்தல் மாதிரி இருக்கும். அப்போ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் இந்த பேரிச்சம்பழத்தை வந்து அப்படியே நல்லா மசிச்சுட்டு அதை நெய் கலந்து லிக் பண்ணி நாக்கில் நக்கி சாப்பிடும்போது நம்மளுக்கு அந்த தொண்டையினுடைய பகுதி வந்து ரொம்ப சாஃப்டாகி குரல் நல்லா இருக்கும். இப்போ வாமிட்டிங் அதிகமாக இருக்கிறவங்க அடிக்கடி வாமிட் வருது அந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணலான்னா, இந்த பேரிச்சம்பழத்தோட திராட்சை இருக்கு இல்லையா, உலர் திராட்சை, உலர் திராட்சையும் எடுத்து பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கணும். அப்பவும் பசுனை, அதாவது நான் இப்போ இங்கே நெய்யின்னு சொல்கிறதெல்லாம் பசுனை, அந்த நெய் அப்படியே திக்காக இருக்கும்போது நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. எப்போவுமே ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் நீர் கறிக்கி நெய்யுருக்கி அப்படி தான் சாப்பிடணும். நீர்னா தண்ணினா நல்லா கொதிக்க வச்சு அப்புறம் தான் குடிக்கணும், நெய்னா நல்லா உருக்கி தான் சாப்பிடணும், மோர்னா நல்லா பெருக்கி தண்ணி ஊற்றி நிறைய மோரை வந்து நிறைய தண்ணி கலந்து தான் சாப்பிடணும். அப்போ நீர் கறிக்கி மோர் பெருக்கி நீர் கறிக்கி நெய் உருக்கி தான் சாப்பிடணும் அப்படிங்கிறது விதி, அதாவது ரூல்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ அந்த மாதிரி நெய்யை உருக்கி அதை அதில் வந்து கலந்து சாப்பிடும்போது நம்மளுக்கு வாமிட்டிங் சப்சைட் ஆகும். அப்போ ப்ளீடிங் டிசார்டர்ஸ் இருக்கவங்க பேரிச்சம்பழம் நிறையா எடுத்துக்கலாம். இப்போ இந்த பேரிச்சம்பழத்தில் ஹை அயன் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, கால்சியம் இருக்குது, இதெல்லாத்தோடு அது மதுரை ரசம், மதுரை விப்பாக்கம், அதாவது ஸ்வீட் டேஸ்ட், எண்ட் ஆஃப் த டேஸ்ட்டும் ஸ்வீட், அதனால் அது வந்து பல்யம், பல்யம்னா ஸ்ட்ரென்த் நிறையா கொடுக்குது. ஸோ இது வந்து ரத்தவர்தனம், பிளட்டை இன்க்ரீஸ் பண்ணுது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பல்யம் ஸ்ட்ரென்த் இது பண்ணுது, இம்யூனை இன்க்ரீஸ் பண்ணுது, ஸ்ப்ளீன் லிவரை ப்ரொடெக்ட் பண்ணுது, டாக்ஸின்ஸ் எல்லாம் போய் ஏற்கனவே நம்ம நிறையா பார்த்துருக்கோம், டாக்ஸின்ஸ் எல்லாம் போனால் நிறைய பலவீனமாயிடும். அப்போ அதை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து பேரிச்சம்பழங்களை பயன்படுத்தலாம். ஸோ நாள்தோறும் 2-4 பேரிச்சம்பழங்கள் தொடர்ச்சியாக சாப்பிடும்போது நம்ம நல்ல ஆரோக்கியமாக ரத்த விருத்தியோடு இருப்போம் அப்படிங்கிறதுல இதுலேருந்து நம்ம தெரிஞ்சிருக்கோம். Thank you.